அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் கலந்தாய்வுக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற பகுதி திருமந்திரம் நூற்று முப்பத்தி மூன்று இப்பாடலை வாசிக்க கேட்கலாம் பெருமை சிறுமை அறிந்து எம் பெறான் போல அருமை எளிமை அறிந்தறிவார் யார் ஒரு கேள்வி போட்டுறாரு ஒருமையுள் ஆமை போல் உள் ஐந்து அடக்கி இருமையும் கேட்டிருந்தார் புரை அற்றே என்பது திருமந்திரம் நூற்று முப்பத்தி மூன்று இதில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய செய்திகள் மிக அருமையான நமக்கு தேவையான பதிவுகளாக அமைந்துவிடும் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த பகுதியை ஆரம்பிப்போம் இங்கும் முதலில் தொடக்கமே பெருமை பற்றி தான் அந்த பெருமை என்பதை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் பேசா பெருமை பெருமை பேசாமை இதனை எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது சிறுமை என்கின்றார் சிறுமை என்றால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அற்பமானது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு வகையில் நம்ம தெளிவுபடுத்திக்கிறதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுகம் என்ற ஒரு சொல் இருக்கின்றது அதற்கு நேர் எதிரானது அற்ப சுகம் வாழ்வு என்ற ஒரு சொல் இருக்கின்றது அதற்கு நேர் எதிரானது அற்ப வாழ்வு இப்போது தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னாக்க நம்முடைய மனசு எதை தேர்ந்தெடுக்கும் சுகத்தை தேர்ந்தெடுக்கும் அற்ப சுகத்தை நிராகரிக்கும் தேர்ந்தெடுக்கும் அற்ப வாழ்வை நிராகரிக்கும் இந்த தன்மையை நாம் கண் முன்னாடி கொண்டு வர வேண்டியது இருக்குது இது நமக்கு தெரியுமா இது வந்து நம்ம கிளியர் கட்டா இதுதான் இப்படிதான் அப்படின்றது நமக்கு தெரியுமா ஒரு கேள்வி போட்டுக்கோங்க அடுத்தது இன்னொரு முக்கியமான செய்தி இதில் நம்ம பார்க்க வேண்டியது இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பெருமை பேசாதவனுக்கு சுகமான வாழ்வு இருக்கின்றது அவனுக்கு சுகமான வாழ்வுதான் பெருமை பேசி திரிபவனுக்கு அற்ப சுகமே அந்த அற்ப சுகத்தை அவன் வாழ்வுன்னு சொல்லிக்கிறான் நினைச்சுக்கிறான் ஆனால் அது வாழ்வே இல்லை அப்படின்றது இங்கே நாம் கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது பெருமை பேசாதவர்கள் இறை அருள் பெற்று வாழ்கின்றார்கள் பெருமை பேசுபவர்கள் சிறுமைக்கு ஆளாகின்றார்கள் இவர்கள் யார் யார் என உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி திருமூலர் நம்மை கேட்கின்றார் ஐயா எங்களுக்கு தெரியாது வகுப்பு ஆசிரியரப்ப அவர் தானே எங்களுக்கு தெரியாது இதுதான் நம்முடைய பதில் அப்படி அந்த சிறுமையால் பாதிக்கப்பட்டவர்கள் சிறுமை அடைந்தோர் யார் என்பது இறைவனுக்கு தெரியும் தம் அருள் பெற்று வாழ்பவர்கள் யார் என்பதும் இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இறைவனுக்கு மட்டுமே தெரிந்தது அப்போ இந்த இடத்துல பார்த்தோனாக்க அறிந்தவன் இறைவன் மட்டுமே அறிந்து எம்பிரான் போல எம்பிரான் போல அறிந்து கொண்டவர்கள் யார் யாரும் இல்லை அறிந்து கொண்டது எம்பிரான் தான் அடுத்து இன்னொரு பதிவு நமக்கு நம்முடைய உள்ளத்துக்கு நம்முடைய நீங்காத நினைவுக்கு வருவது என்னவென்றால் நம் கண்களால் பார்க்க முடியாதவை அணுக்கள் அணுக்களுக்கு மூலமாக இருப்பவைகள் நுண்பங்கள் நுண்மம் நுண்மம் என்று ஏற்கனவே நாம் பழைய வகுப்புகளில் பதிவு செஞ்சுருக்கிறோம் நுண்மங்கள் இந்த அணுக்கள் வந்து அருமை தெரிந்து கொள்ள முடியாதவை அருமையானவை எளிமையானவை நமது ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவை இதனை எங்கள் இங்கே திருமலர் பதிவு செய்கின்றார் அணுக்களை படைக்கிறவன் படைத்து கொண்டே இருக்கிறவன் இறைவன்தான் அணுக்களை விட நுட்பமானவைகளையும் அதாவது அந்த நுண்ப நுண்பங்களையும் இறைவனால்தான் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன எல்லாவற்றுக்கும் காரணன் அவன்தான் இவைகள் எல்லாம் பற்றி அறிந்தவனும் இறைவன் மட்டுமே எனக்கு தெரியும் சொல்லிட்டு யாரும் நிச்சயமாக அந்த மனிதர்களை யாருமே சொல்லிட முடியாது எம்பிராடாகிய இறைவன் மட்டும்தான் இதை அறிந்தவன் எவராலும் இது முடியாத காரியம் கூட எவராலையுமே முடியாது இந்த வினாக்களுக்கெல்லாம் நம்மகிட்ட என்ன விடை இருக்குது இறைவினத்தை வரை யாருமே கிடையாது என்ற ஒரு விடயத்தை வரை வேறு என்ன விடை இருக்கிறது பெருமை சிறுமை அருமை எளிமை இவைகளை அறிந்தவன் அல்லது அறிந்தவர் மனிதர்களில் யாருமே இல்லை இறைவனை தவிர அறிபவர் எவரும் இல்லை இதுதான் அடுத்த பதிவு இதுல இன்னொரு தெளிவு கொடுக்கின்றார் மூன்றாவது வரிக்கு வரும்போது அவன் ஒருவன் தான் அது ஒருமை என்ன நிகழ்கிறது ஒருவனால் நிகழ்வது என்ன இது நமக்கு தெரியும் ஆனா இந்த இடத்துல என்ன கண்ணோட்டத்தில் திருமூலர் சொல்றாரு அப்படின்றதையும் நம்ம வந்து நம்முடைய உள்ளத்துல நம்முடைய மனக்கண்களில் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இந்த உயிர் அருமையானது இந்த உயிர் எளிமையானது இதனை அறிந்தவர் யார் யார் இருக்கின்றார்கள் இதனை அறிந்து கொண்டவர்கள் யார் இருக்கின்றார்கள் நீங்கள் அறியாத உங்களால் அறிய முடியாத ஒன்றை அவன்தான் அமைத்திருக்கின்றான் அவன்தான் அவைகளை ஆண்டு கொண்டிருக்கின்றான் அந்த ஒன்றை இந்த அணுவை அணுவுக்கு மூலமானவற்றில் எதையாவது ஒன்றை நீங்கள் அடைந்து விடுவீர்களோ ஒரு கேள்வி அறிவால் அடைந்துவிட முடியும் என நினைக்கிறீர்களா அது முடிந்த காரியமா ஆராய்ச்சியால் அது இப்படிப்பட்டது என துல்லியமாக சொல்லிவிட முடியும் என நினைக்கிறீர்களா இல்லவே இல்லை ஆராய்ந்தறிபவன் கூட இறைவன் மட்டும்தான் ஆராய்ந்து அறிந்ததை எந்த மனிதனுக்கு அறிவிக்கின்றானோ அவன் இந்த உலகத்துக்கு அறிவிப்பான் இதுதான் இன்று வரை நியதியாக இருக்கின்றன அதுதான் கண்டுபிடிப்புகளாக வெளிவந்தன என்பது நம் எல்லோருக்குமே தெரியும் அதைத்தான் இந்த சமுதாயம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களே நீங்கள் அடங்குங்க அப்படின்றார் எப்படியா அடங்கிறது ஆமை போல அடங்குங்கள் மூணாவது இதை தெளிவுபடுத்துகிறார் உங்களுக்குள்ளே அடங்குங்க வெளியில் யாரும் ஆடாதீங்க ஒரு தலை நாலு காலு இதை வச்சுக்கிட்டு ஆமை போடு போடுன்னு போடுறது ஒன்றுமே கிடையாது தான் உயிர் வாழ்கிறதுக்காக மொத்தம் இந்த அஞ்சை வச்சிருக்குது அந்த அஞ்சியும் உள்ள இழுத்துக்குது உள்ள இழுத்துக்கிட்ட அந்த ஆமை என்ன பண்ணுது ஆடாமல் அசையாமல் அமைதியாக பொறுமையாக இருந்து உயிர் வாழ்கிறது அந்த ஆமை போல நீங்கள் அடங்கி ஒடுங்கி இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய அறிவிப்பாக இருக்கின்றது இந்த ஐந்தையும் உள்ளிழுத்து எப்படி நான் அடக்குவேன் இந்த ஐந்து என்ன ஐம்புலன்கள் புலனறிவால் நமக்கு வாழ்வு இல்லை என்பதை தொடர்ந்து அறிவித்து கொண்டிருக்கிற இந்த இறைவன் திரும்பவும் நீங்கள் புலன்களை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுக்கிறார் அப்போ தேவைக்கு மட்டும் புலன்களை பயன்படுத்தி தேவை நிறைவட இந்த உடனே புலன்களை அடக்கி ஆளுகின்ற தன்மையில் நாம் இருக்க வேண்டும் என்பதனை எங்கே சுட்டி காட்டுகின்றார் திருமூலர் இதுதான் நம்மை ஆழ்வது இதுவே நமது ஆளுமை இதுவே நமது வாழ்வு இப்படிதான் ஆமையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்வும் இப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் அடங்க வேண்டியது எங்கே உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் அடக்க வேண்டியது எது உங்களுடைய புலன்களை புலன் அறிவை என்று அவர் திட்டவட்டமாக பதிவு செய்கின்றார் இறுதி வரிக்க வந்தீங்கன்னாக்க ஒரு பகுதி தெளிவான பகுதி நம்முடைய உள்ளத்துக்குள்ள இறக்கப்படுது அடங்கிவிட தெரியவில்லையா ஒரு கேள்வி பரவாயில்ல விட்டுருங்க தெரியலன்னு சொல்லிட்டு ஒத்துக்குங்க இறைவா என உள்ளத்தின் பக்கம் திரும்பி விடுங்கள் எம்மையும் மறுமையும் உனக்கு உண்டு என அவனே அறிவிக்கின்றான் அதனை உற்று அவன் உன்னை உன்னை உள்பக்கம் திருப்பிக் கொண்டவன் இதை பதிவு செய்கின்ற போது ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாது இம்மையில் இறைவன் நம்மோடு இருப்பதையும் மறுமையில் நாம் இறைவனோடு தொடர்ந்து வாழ்வதையும் இங்கே பதிவு செய்கின்றார் தான் இம்மை மறுமை இரண்டையும் அறிவிக்கின்றவன் என திருமூலர் குறிப்பிடுகின்றார் இதை உணராத போது வாழ்ந்த வாழ்க்கை குறையுள்ளது இந்த குறையை இன்னொரு அர்த்தத்தில் புரை என்றும் கூறலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்க இந்த புரை அற்றது வாழ்வு என்றும் பார்க்கலாம் அப்போது இம்மை மறுமை இறைவன் நமக்கு தருபவை இதனை நாம் அவன் அறிவிக்க அறிவிக்க நாம் அறிந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது திருமந்திரம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதாவது உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் உணர்வில் வாழ்வது புரை அற்ற வாழ்வு புரை அற்றது என திருமூலர் இங்கே பதிவு செய்கின்றார் இது நிறைவானது என்கின்றார் புரை அற்றதுனாக்க தூய பால் போன்றது என்று அர்த்தம் இதனை அவர் பதிவு செய்வதற்கு காரணம் நமக்குள் அடங்கி இருக்கும் பொழுது நாம் பெறுகின்ற தெளிவு அவ்வளவு அற்புதமானது எளிமையானது அழகானது என்பதனை அவர் சுட்டி காட்டுவதற்காகவே அதனை நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்கின்றார் அடுத்தது இன்னொரு செய்தியை நீங்கள் மனசுல பதிய வைங்க ஒருமை என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதே இறைவன் ஒருவன்தான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டும் இருக்கின்றோமே இந்த ஒருமைக்கு எதிர்ப்பதம் பன்மை என்ற ஒன்று இருக்கிறது பன்மை என்றால் பல அந்த பலவற்றுள் ஒன்றை நீங்கள் எடுத்தால் அதில் மனிதனை நோகடிக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது அதுதான் சிறுமை இதில் வாழ்வு இருக்கிறதா என சிந்தித்து பாருங்கள் சிறுமை என்பது அற்பமானது என்பதனை பார்த்தோம் இந்த சிறுமை அற்பமானது மட்டுமல்ல தரித்திரம் பிடித்தது இந்த சிறுமையில்தான் நோய்கள் இருக்கின்றன மனிதன் நோயுறுவதற்கு காரணமே அவன் சிறுமை உருவதுதான் மூல காரணம் அப்போ சிறுமை என்பது குறைபாடு நிறைந்தது மனிதனை இழிவாகவே வைத்திருப்பது இழிவுபடுத்துவது இழிவுக்கு உட்படுத்துவது அது எல்லாமே சிறுமையானது அந்த தருத்திரம் பிடிச்சவனால தான் எனக்கு எவ்வளவு தொல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்கள் பட்ட துன்பம் வேதனை கொஞ்ச நஞ்சம் அல்ல அதனை இப்போதான் அவங்க உணர்ந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம் எப்பாடா நான் பட்டதெல்லாம் போதும் இந்த கஷ்டமெல்லாம் எனக்கு வேணாம் இந்த தொல்லை எல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு நோயும் வேணாம் நொடியும் வேணாம் நோய் நொடி இல்லாமல் நான் சுகமாக தான் வாழணும்னு சொல்லிவிட்டு அந்த மனசுக்குள்ள ஒரு ஆசைவாடல் இருக்கின்றது எதற்கெடுத்தாலும் பிறரை குறை காணுகிறார்கள் அந்த குறை காணும் பழக்கம் இருக்கவே கூடாது என்பது திருமந்திரம் புறையற்றதாக இந்த மனம் இருக்க வேண்டும் என்பது திருமூலனுடைய அறிவுரை அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குறைப்பட்டு கொள்வதும் குறை கண்டு கொண்டே இருப்பதும் இழிவுபடுத்தி கொள்வது தனக்குத்தானே இழிவுபடுத்திக் கொள்வது இந்த சிறுமையிலிருந்து முதல்ல நாம் வெளியே வந்துடணும் வெளியவர் நமக்கு தெரியலையா இறைவா என விட வேண்டும் அந்த உணர்வுக்குள்ள இறைவா என்ற உணர்வுக்குள் நாம் வந்துவிட்டாலே சிறுமை நம்மை விட்டு அகன்றுவிடும் அப்பாடா இந்த சிறுமை அகன்ற பிற பிறகு இருக்கின்றது இதுதான் எனக்கு முடிவில்லாத வாழ்வு இதுதான் இறைவன் எனக்கு அமைத அமைத்த வாழ்வு என்பது அப்பொழுது நமக்கு புரியும் அப்படி பார்த்தால் நாம் வாழ்கின்றோம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் என்று அர்த்தமாகிறது இறைவாய் என திரும்புங்கள் திரும்ப வேண்டும் என திரும்புவலர் சொல்கின்றாரே அதில் என்ன அடங்கி இருக்கிறது அதில் அடக்கம் இருக்கின்றது ஒடுக்கம் இருக்குது ஆமையை முன்னிறுத்தி பாருங்கள் அடக்கம் இருக்கின்றது ஒடுக்கம் இருக்கின்றது அமைதியும் இருக்கிறது பொறுமையும் இருக்கின்றது அதிலே தான் நிம்மதியான வாழ்வும் இருக்கிறது இது ஒருமையாகின்றது இந்த ஒன்றே இறைவன் தந்த சுகமான வாழ்வு அந்த ஒருமை அந்த ஒன்றுதான் இந்த ஒன்றுதான் சுகமான வாழ்வு இது பல அல்ல வாழ்வது ஒரு முறை அது ஒருமை இதனை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இந்த சுகமான வாழ்வில் இந்த உலகில் சுகமாக வாழ்வதற்கு என்னென்ன தேவைன்னு நம்ம நினைக்கிறோமோ அத்தனை தேவைகளும் அதுக்குள்ளே இருக்குது அங்கே இருந்து தான் எல்லாம் நமக்கு தேவையானதுகளாக வெளிப்படுது கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் சரி பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தக்கூடிய இருந்தாலும் சரி செல்வ வளங்களாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட உயர்வான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எல்லாம் உள்ளிருந்தே புறப்படுகின்றன என்பதனை நாம் இங்கே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எல்லா வளங்களும் நிரம்பிய இடத்திலே இறைவன் இருக்கின்றான் எல்லா வளங்கும் வளங்களும் நிரம்பிய இடத்திலே இருக்கின்ற இறைவனோடு நாம் இருக்கின்றோம் அது நம் உள் அகம் தூயகம் நம் உள்ளம் என்பதை யாரும் மறந்துவிடாதீர்கள் இந்த இடத்துல அப்படியே ஃபுல் பண்ணி பாருங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்படியே இந்த வார்த்தையில் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு அது புரியும் அடியேன் குடும்பமும் உறவுகளும் நான் வாழ்கின்ற இந்த சமுதாயம் இந்த பூமி அப்பா அப்பா இதனை காப்பாற்றிட்டு இருக்குதே இந்த வானங்களும் வானவெளியில் இருக்கிற இந்த அண்டவெளியும் யாருக்காக எல்லாம் எனக்காக தானே எல்லாம் எனக்காக தான் இதில் சுகத்துக்கு குறை இல்லையே இங்கு நோய் இல்லை பஞ்சம் இல்லை எதுவுமே கிடையாது முழுமை பெற்றதாகவே இருக்கின்றது இதுக்கு முன்னாடி நான் நினைச்சது போல இல்லை அதைவிட இது மேலான வாழ்க்கையா இருக்குதே என்ற அந்த பிரமிப்போடு இந்த பகுதியை திருமூலர் நிறைவு செய்கின்றார் நாமும் என்ன பண்ணலாம்னா இந்த நிறைவோடு நாம் இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பதிவில சந்திப்போம் நன்றி வணக்கம்